எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹாப்பி பொங்கல் டு எவரிஒன். இந்த வீடியோ அப்படிங்கிறது நம்மளுடைய சி ப்ரோஸ் கிரியேஷன்ஸ்க்கான ஒரு ஓபன் டாக் வீடியோனே சொல்லலாம். ஏன்னா ஓபன் டாக் அப்படிங்கிற வீடியோவே போட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஆக்சுவலி இந்த வீடியோல நம்ம நிறைய விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இந்த வீடியோல வந்து இருக்கு. நீங்க ஒரு யூடியூபரா இருந்தீங்கன்னா உங்களுக்கான அவேர்னஸையுமே தான் இந்த வீடியோல வந்து நாங்க சொல்ல போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கேட்டுச்சிருக்கும் பாருங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்தீங்க, ப்ரோ உங்களுடைய அம்மாவை வந்து வீடியோல வர சொல்லுங்க, உங்க அம்மாவை வந்து வீடியோல ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க. அதனால இந்த வீடியோல எங்களோட மதருமே தான் வரப்போறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம கேட்டுச்சிருக்கும் பாருங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பதில் இருக்க பெல் பட்டன்ல கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வீடியோ சொல்லும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வாங்க. என்ஜாய் பண்ணுவீங்க. சேனலோட நேம் சைபர் எஸ்கே, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 500 டைமண்ட்ஸ் வே பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல கிவ் அவே தராங்க. போய் கிவ் அவே அது மட்டும் இல்லாம சேனல்லயே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ ஃபயர் கேமிங் சம்பந்தப்பட்ட சைபர் எஸ்கே அப்படிங்கிற சேனலுக்கு முடிஞ்சளவு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு என்ன ஆச்சு, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சேனலுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சேனல ஹேக் பண்ணிட்டாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்க ஒரு மொபைல வந்து சேல் பண்ணிட்டதுனால டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு மொபைல் போன் வந்து சைன் இன் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஆஃப் பண்ண டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆன் பண்ண மறந்துட்டதுனால சம்மன் ஒரு ஹேக்கரா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிருக்காங்க. இன்னுமே பாத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகி எல்லா வீடியோஸுமே டெலிட் பண்ணி டோட்டலா அந்த சேனலே இப்போ வந்து ஓவராதான் கிடக்குது. யூரோ நியூஸ் அப்படிங்கிற ஒரு சேனல யாரும் மாத்தி வந்து வச்சிருக்காங்க. அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 465,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, ஒரு 465,000 இருக்கு ஒரு சேனல் போயிடுச்சுன்னா அதோட பெயின் எவ்வளவு இருக்கும்னு அந்த பெயினையுமே நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகே பிளாக்ஸ் அப்படிங்கிற அவருடைய பிளாக்ஸ் சேனல்ல வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவை நமக்கு தெரிஞ்ச எல்லா யூடியூபர்ஸுமே முடிஞ்சாலும் அவங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களால முடிஞ்சது கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நம்மளுமே வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கும் பாத்தீங்கன்னா அந்த சேனலுக்கு ஏகே பிளாக்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு 3K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போது தான் அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, ஹேக் ஆயிடுச்சு அப்படிங்கிற வீடியோவை. அந்த வீடியோக்கு ஆல்மோஸ்ட் 160,000 வியூஸ் வந்து போயிருந்துச்சு. பீப்புள் எப்படி அப்படிங்கறதே நம்மளால சொல்ல முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு 160,000 வியூஸ் வந்து அந்த சேனலுக்கு போயிருக்கு. அவர் வந்து அழுதுருக்காரு, என் சேனல் ஹேக் ஆயிடுச்சு, 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு சேனல் ஹேக் ஆயிடுச்சு, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அழுதும் பாத்தீங்கன்னா 160,000 பேர்ல வெறும் 17,000 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுவும் பாத்தீங்கன்னா 15-14,000 பேர் தான் சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணிருக்காங்க. பீப்புள் நம்ம நினைச்சிருந்தா அவருக்கு வந்து ஒரு 160,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கறத வந்து ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கறது சுத்தமா புரியல. அதோட பெயின் வந்து ரொம்பவே ஹை. இது எப்படி நாங்க சொல்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எங்களோட சேனல் சி ப்ரோஸ் கிரியேஷன்ஸ் நம்ம சேனலுமே வந்து ஹேக் ஆயிருச்சு. சி ப்ரோஸ் கேமிங்ல ஒரு வீடியோ வந்து நீங்க பாத்துருப்பீங்க, ஹேக் ஆச்சு. அதுவுமே பாத்தீங்கன்னா எங்களோட கேர்லெஸ்னஸ்னாலதான். ஏன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து சரியா அக்கௌண்ட் வந்து மேனேஜ் பண்ணல. ஏன் தெரியல, யாரோ வேற ஒரு இமெயில், எங்களுடைய இமெயில் வந்து வேற ஒருத்தட்ட எங்கேயோ அக்சஸ்ல வந்து இருந்திருக்கு. அந்த ஒரு காரணம் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மூலமா தான் ஃபுல் டேட்டாவையுமே எரேஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல கேட்டு திரும்பி சைன் இன் பண்ணா திரும்பியுமே ஹேக் ஆச்சு. எப்படியோ ஃபைனலா பாத்தீங்கன்னா பிசியில இருந்த ஒரு பேக்கப் கோடு வந்து பிசியில சேவா இருந்ததுனால எப்படியோ சைன் இன் வந்து பண்ணி ரெக்கவர் வந்து பண்ணி வச்சாச்சு. ஆனா உங்களுக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க ஆர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிகினிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை அப்படிங்கறதே வராது. பிகினிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு சேனல் போனாலும் அந்த அளவுக்கு வருத்தம் வந்து இருக்காது. அதனால நீங்க பண்ண வேண்டியதுன்னா சேனல் ஸ்டார்ட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இப்ப சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய அக்கௌண்ட் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன்ல இருக்கா, அக்கௌண்ட் வந்து முடிஞ்சாலும் எவ்வளவு சேஃபா வச்சிருக்க முடியுமோ அவ்வளவு சேஃபா வச்சுங்க. உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. அதுதான் சொல்ல ஒரு விஷயம், உங்களுடைய சேனல் வந்து இப்ப ஹேக் ஆகிறதுனாலும் ஃபியூச்சர்ல ஹேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போது எங்களுக்கு வந்து ஹேக் ஆனப்போ எங்களுக்கு அந்த பெயின் வந்து ரொம்பவே ஹையா இருந்துச்சு.
சொல்றேனே வந்து தெரியல அப்படி இருக்கும்போது அவர் 460,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க ஒரு சேனல் ஹேக் ஆகி அவர் அழுதுமே பாத்தீங்கன்னா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அந்த சேனலோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் அந்த சேனலுக்கு கொடுங்க நான் ஏன் இவ்வளவு இன்சிஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன சேனல் ரன் பண்ணாலுமே உங்களுடைய சேனல் உங்களுடைய இமெயில் அக்கவுண்ட் வந்து கேர்ஃபுல்லா சேஃபா வந்து வச்சிருங்க என் சேனல் சின்ன சேனல் தான் அப்ப யார் என் சேனல் வந்து ஹேக் பண்ண போறா அப்படின்னு மட்டும் நினைச்சுறாங்க ஃபியூச்சர்ல ஹேக் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ஹையா இருக்கு ஆனா உங்களுடைய அக்கவுண்டை சேஃபா வச்சிருங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருக்கீங்க யாம்ப்ரோ சீவரோஸ் கேமிங்ல நீங்க வீடியோஸ் போட மாட்டேங்கறீங்க அது மட்டும் இல்லாம யாம்ப்ரோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறீங்க அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டுட்டே இருக்கீங்க ஆக்சுவலி சீவரோஸ் கேமிங் அப்படிங்கற ஒரு சேனல் வந்து சீவரோஸ் கம்யூனிட்டிக்குள்ள வராது சொல்றதுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அந்த சேனல் வந்து இப்போதைக்கு நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது நம்ம அக்சஸ்மே பாத்தீங்கன்னா அந்த சேனல் வந்து கிடையாது அதுல போடக்கூடிய வீடியோஸா இருக்கட்டும் அதுல போடக்கூடிய கம்யூனிட்டி போஸ்ட்ல இருந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் நாங்க பண்றதே கிடையாது வேற ஒருத்தர் பண்ற ஒரு விஷயம் தான் சம் பர்சனல் இஷ்யூஸும் பப்ளிக்கா ஷேர் பண்ண முடியாது கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால சீவரோஸ் கேமிங் அப்படிங்கிற சேனல் நம்மளோட கிடையாது அதுல போடக்கூடிய விஷயங்களுக்கு நாங்க பொறுப்புமே வந்து கிடையாது இப்படிதான் பாத்தீங்கன்னா சீவரோஸ் கேமிங் வந்து போயிட்டு இருக்கு ஆக்சுவலி சொல்றது கஷ்டமா இருந்தாலும் இதுதான் உண்மை அப்படிங்கிறது நம்மளுடைய சீவரோஸ் லைவ் சேனல் ஆக்சுவலி இந்த சேனல் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல லைவ் டிசேபிள் ஆனதுனால சீவரோஸ் லைவ் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த சேனல்ல ஆல்மோஸ்ட் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து இருக்கீங்க அந்த சேனல் வந்து இப்போதைக்கு நம்ம சேல்ஸ் பண்ற ஒரு ஐடியால வந்து இருக்கும் ஏன்னா நம்மளுடைய ஸ்டுடியோ நம்மளுடைய சேனலுக்கு எங்களுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு அதனால அந்த சேனல் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து இருக்கும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எல்லாருமே கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் வந்து தருவாங்க அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு லைவ் வந்து பண்ணிருக்கோம் அந்த லைவ்லயுமே பாத்தீங்கன்னா வாட்சர்ஸ் வந்து நல்ல ஒரு வாட்சர்ஸ் இருக்கு அண்ட் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் சம் இஷ்யூஸ்னா அதையே பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டோம் அந்த சேனல் சேல்ஸுக்கு இருக்கு நீங்க வாங்கிக்கிறதா இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அண்ட் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சேட் பண்ணுங்க டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க வந்து ஷேர் பண்றோம் வாங்கிக்கிறதா இருந்தா மட்டும் கொஞ்சம் வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைவ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் டிசேபிள் ஆயிட்ட ஒரே காரணத்தினால தான் ஓபன் டாக் அப்படிங்கிற ஒரு நியூ கண்டென்ட்ல வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் லைவா இருக்கட்டும் இந்த ஓபன் டாக்கா இருக்கட்டும் இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நாங்க நேரடியா பேசணும் ஓபனா ஒரு விஷயத்தை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் லைவ் அண்ட் ஓபன் டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கோம் அன்பார்ச்சுனேட்லி லைவ் அப்படிங்கிற ஃபீச்சர் டிசேபிள் ஆயிட்ட ஒரே காரணத்தினால தான் இப்போதைக்கு ஓபன் டாக் அப்படிங்கிற கண்டென்ட்ல வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கண்டென்ட்ல இனிமே வீடியோஸ் போடலாமா தொடர்ந்து இதை வந்து பண்ணலாமா வீக்லி வீக்லி இதை வந்து பண்ணலாமா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம இதையுமே வந்து தொடர்ந்து வந்து பண்ணிடலாம் அண்ட் தென் ஃபைனலா எங்களோட அம்மா யாரு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்க வீடியோ ஸ்டார்டிங்லயே வந்து சொல்லியிருந்தோம் எங்களோட அம்மா அப்படிங்கிறவங்க இந்த வீடியோல வந்து வரப்போறது கிடையாது அப்படின்னு சொன்னது யாரும் வந்து கோவப்பட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாங்க எங்க அம்மா ஆக்சுவலி இந்த சேனல் வந்து வரமாட்டாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுமே பாத்தீங்கன்னா தனியா ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ரீசெண்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க அந்த சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு சேனல் தான் 10th 12th மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நம்மளுடைய சீப்ரோஸ் நண்பர்கள் கண்டிப்பா அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சீப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சீப்ரோஸ் ஃபேன்ஸ் வந்து சொல்லக்கூடாது ஃபேன்ஸ் சொன்னீங்கன்னா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லணும் ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து ரொம்பவே டவுனான ஒரு பொசிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற பொசிஷன் தான் நமக்கு நெருக்கமானவங்க அதனால நம்மளுடைய நண்பர்கள் அனைவரும் போய் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க அந்த சேனல்ல வந்து வீடியோவுமே எங்க அம்மா வந்து போட்டிருக்காங்க அதுல இருந்து எங்க அம்மா யார் அப்படிங்கறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆஸ்க் அதாவது Q&A வீடியோஸ் நம்ம சேனல்ல போடலாமா அப்படிங்கறது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க Q&A வீடியோஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா கூட கண்டிப்பா நம்ம வந்து அதையும் வந்து மேக் பண்ணலாம் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் Q&A வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை சீவரோஸ் கிரியேஷன் சீவரோஸ் கம்யூனிட்டிக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சீவரோஸ் லைவ் சேனல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நீங்க நம்ம சேனல்ல ப்ரொமோஷனா இருக்கட்டும் ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்களுமே வந்து சேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சேனல்ல ஒரு மெம்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழ ஜாயின் பட்டனுமே கொடுத்துப்போம் அதை கிளிக் பண்ணி 59 rupees தான் மினிமம் பிரைஸ் செட் பண்ணிருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்களுமே நம்ம சேனல்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபைனலா இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி எனக்கு கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே போய் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்டேட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கனா நாங்க வீடியோ சொல்லும் போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஹேப்பி பொங்கல் டு எவரிவன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சனிங் ஆஃப் ஜோஷுவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை